ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம வெயில் நம்ம ஏரியாவில். ஸோ ரோட்டில் போயிட்டுருக்கும் போதே நம்மளுக்கு சைடில் பார்த்தோம் சூப்பரான ஒரு கம்பங்கூழ் கேப்பக்கூழ் கடை இருந்துச்சு. ஸோ அந்த கடையில் அப்படியே நின்று ஒரு கூழ ஒன்று குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அப்படியே நின்னோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ணன் போடுறதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் வந்து மசாலாலாம் சேர்த்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது போக இல்லை, நீங்களும் வெளியில் அப்படி அலையிறீங்க, வெயிலில் ரொம்ப அலையிறீங்கன்னா இந்த மாதிரி கூழ் அப்புறம் இளநீர் இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது, அதே மாதிரி நம்மளோட சிறு வியாபாரிகளுக்கும் ரொம்பவே நல்லது. அவங்களும் நம்ம நம்பி தான் இந்த ரோட்டு உரங்களில் கடைகளெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி சொல்லுதான் என்ன வெண்டைக்காய் வாங்கி அவிச்சு மோரில் போட்டு எடுத்து அப்புறம் காய வச்சு ஏதாச்சும் போட்டால் வெண்டைக்காய் தான் வாங்கிக்கலாம். நாளைக்கு வெண்டைக்காய் பொங்கல் கழிச்சு குறைஞ்சிடும், பொங்கல் குறைஞ்சிடும், பொங்கல் தான் ரேட்டு, பொங்கலுக்கு அப்புறம் மோரில் காயை போட்டு வரனால ஊற வைக்கணும், அதை எடுத்து காய வைக்கணும். ஏன்னா நல்லாயிருக்கும், அப்பளம்லாம் இன்னைக்கு கிடைக்காது பற்றிலாம் வேலை எதாவது செஞ்சால் முடியும். அது யார் கேஸ் போட்டா அப்படி தெரியல சார், எல்லா எல்லா கடையிலுமே ரைட்டு கொடுத்துருங்க. என்ன